நம்ம பார்க்க போற டெஸ்ட் டாபிக் 7th தமிழ்ல ஃபர்ஸ்ட் டம். சோ அதுல மொத்தம் 3 பாடங்கள் இருக்கும். சோ அதிலிருந்து மொத்தம் 50 கேள்விகள் கொடுத்திருப்போம். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த தலைப்புக்குரிய எல்லா லிங்க்ஸ் கொடுத்திருப்போம். சோ பார்க்காதீங்க, போய் பாத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த டெஸ்டுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேள்விகள் மட்டும் தான் கேட்பேன். சோ நீங்க விடைகள் எழுதிக்கலாம். சோ இந்த 50 கேள்விகள் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி அதற்கான பதில் வந்து நான் சொல்வேன், சரிங்களா? சோ அந்த டைமிங்கை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிப்பேன். சோ அதையும் போய் பாத்துக்கோங்க, சரிங்களா? சோ முதல் கேள்வி பார்க்கலாம். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சோ யாரை வந்து காந்திய கவிஞர் அப்படின்னு நம்ம சொல்றோம், சரிங்களா? எதையாச்சும் அடுத்து பார்க்கலாம். உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஸோ யார் வந்து உவமை கவிஞர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே சிமிலராக எடுத்திருப்பேன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? எழுதியாச்சா? ஸோ அடுத்த தேர்ட் பாருங்க. இந்திய வனமகன் என்ற பட்டம் பெற்றவர் யார்? இந்திய வனமகன் என்ற பட்டம் பெற்றவர் யார்? அடுத்த 4th கேள்வி. இந்து புத்த சமய மேதை என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? இந்து புத்த சமய மேதை என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? ஸோ இவருக்கு வந்து நிறைய பட்ட பெயர்கள் இருக்கு. ஸோ அதில் ஒன்று தான் வந்து இந்து புத்த சமய மேதை. ஸோ அந்த மாதிரி சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்படுறவர் யார்? ஸோ எழுதியாச்சா? அடுத்த 5th கேள்வி. சொல்லின் செல்வர் என போற்றப்படுபவர் யார்? சொல்லின் செல்வர் என போற்றப்படுபவர் யார்? யாரை வந்து சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறாங்க, எழுதியாச்சா? அடுத்த 6th கேள்வி. பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் யார்? பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் யார்? ஸோ யாரை வந்து பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த 7th கேள்வி. காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஸோ கவிஞர்லேயே மொத்தம் 3 க்வெஸ்சன்ஸ் பார்த்துருக்கோம். சாரி, இந்த கேள்வியில் ஒரு திருத்தம் நான் மாற்றி எழுதிட்டேன். ஸோ 7th கேள்வி காந்திய கவிஞர்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர்னு எழுதிக்கோங்க. ஸோ என்னடா ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ 7th கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கோங்க. ஸோ அதற்கான விடை எழுதிடுங்க, எழுதியாச்சா? ஸோ அடுத்து 8th கேள்வி பார்க்கலாம். பரி என்ற சொல்லின் பொருள். பரி என்ற சொல்லின் பொருள். ஸோ பரி அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? அறிஞ்சிரு பொருள். அடுத்து 9th கேள்வி. வாரணம் என்ற சொல்லின் பொருள். வாரணம் என்ற சொல்லின் பொருள். ஸோ இது ரெண்டுமே ஓரளவுக்கு சிமிலர், எழுதியாச்சா? 10th கேள்வி. மொழியின் முதல் நிலை என்பது யாது? ஸோ ஒரு மொழி அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய முதல் நிலை அப்படின்னு சொல்லப்படுறது எது? ஸோ எழுதியாச்சா? செகண்ட் பாருங்க. மொழியின், அதாவது 11th கேள்வி, மொழியின் இரண்டாம் நிலை என்பது யாது? மொழியின் இரண்டாம் நிலை என்பது யாது? எழுதியாச்சா? ஸோ அடுத்து 12th கேள்வி. ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே வரும் குற்றியல் உகரம் எது? ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே வரும் குற்றியல் உகரம் எது? ஸோ ரெண்டே ரெண்டு எழுத்து மட்டும்தான் வரும். ஸோ அது எந்த வகை குற்றியல் உகரம்? ஸோ நம்ம கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொன்னாலும் கஷ்டம், ரொம்ப ஸ்லோவாக சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் லைட்டாக டைம் கொடுத்துட்டு நான் அடுத்த கொஷின் போயிடுறேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது இன்னும் கொஞ்சம் இப்படி போஸ் இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில், சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். 13th கேள்வி. யானை நாளொன்றுக்கு எத்தனை கிலோ இலை தலைகளை உணவாக உட்கொள்ளும்? ஸோ யானை, யானை வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பாடு சாப்பிடும், அதுவும் எவ்வளோ கிலோ சாப்பாடு சாப்பிடும்? அடுத்த 14th கேள்வி. நன்கு வளர்ந்த கரடி எவ்வளவு கிலோ எடை வரை இருக்கும்? ஸோ நல்லா கரடி தெரியும் இல்லைங்களா? ஸோ நல்லா வளர்ந்த கரடி வந்து எவ்வளோ வெயிட் வரலும் இருக்கும்? ஸோ ஹெல்த்தியான கரடி எவ்வளோ கிலோ வெயிட் வரலும் இருக்கும்? ஸோ ரெண்டுமே கேஜி தான், சரிங்களா? ஸோ ரெண்டுமே சிமிலர் க்வெஸ்சன். அடுத்த 15th கேள்வி. பாரபிள் என்ற சொல்லின் தமிழாக்கம். பாரபிள் என்ற சொல்லின் தமிழாக்கம். ஸோ பேரபிள் அப்படிங்கிற சொல்லுடைய தமிழ் என்ன?
ஸோ ஆன்சர் டிஸ்கஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன், ஸோ அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஸோ டைம் இருந்தால் நைட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேளுங்க வாய்ஸ் நோட்ஸாக, ஆன்சர் டிஸ்கஷனாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 15வது கேள்வி, பேரபிள் என்ற சொல்லின் தமிழாக்கம் எழுதியாச்சா? ஸோ அடுத்து 16வது கேள்வி பாருங்கள், லிங்குஸ்டிக்ஸ் என்ற சொல்லின் தமிழாக்கம், லிங்குஸ்டிக்ஸ் என்ற சொல்லின் தமிழாக்கம். ஸோ லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன தமிழில் எழுதியாச்சாம். ஸோ அடுத்து 17வது கேள்வி பாருங்கள், சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலி தாயாக விளங்கியவர் யார்? ஒரு சோழ மன்னன், அவருடைய பெயர் என்னன்னா போரவை கோப்பெரு நற்கிள்ளி. ஸோ அவங்களுடைய செவிலி தாயாராக விளங்கினது யார்? எழுதியாச்சா? கொஞ்சம் பார்த்து எழுதுங்க. 18வது கேள்வி, குற்ற பரம்பரை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு, குற்ற பரம்பரை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆண்டு எழுதியாச்சா? ஸோ அடுத்து 19வது கேள்வி, குற்ற பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு, குற்ற பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு. ஸோ அது எப்போ கொண்டு வந்தாங்க, எப்போ நீக்கினாங்க சரிங்களா, அதுதான். ஸோ அடுத்து 20வது கேள்வி பார்க்கலாம், சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் என்று கூறியவர் யார்? ஸோ அதாவது என்னன்னா, சிதம்பரனார் தெரியும் இல்லைங்களா, வாவு சிதம்பரனார். ஸோ அவருடைய பிரசங்கம் சரிங்களா, அதையும் அது பிரசங்கம்னா ஸோ பேசுறது நல்லா சரிங்களா. ஸோ அவருடைய பிரசங்கம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அதாவது வாவு சிதம்பரனாருடைய பிரசங்கம், அதே மாதிரி பாரதியாருடைய பாட்டு. ஸோ இது ரெண்டையுமே கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செத்த பிணம் கூட வந்து உயிர் பெற்று எழும், ஏன்னா அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டிவாக மோட்டிவாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புரட்சிங்கிறது ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு வந்து 5 நிமிஷத்தில் வந்து விடுதலை பெறும். யார் யார்? வாவூசியும் பாரதி. நீங்கள் ரெண்டு பேர்த்துடைய பிரசங்கம் பாட்டை கேட்டுட்டா வச்சுக்கோங்க, வேற லெவலில் புரட்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யார்? ஸோ எழுதியாச்சா? கொஞ்சம் எழுதுங்க, இது கொஞ்சம் இதாக இருக்கும் சரிங்களா, நேம் சின்னதாக தான் இருக்கும், பட் அவர் என்ன ஒர்க் பண்ணார் அப்படிங்கிறதையும் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ சிதம்பரனாருடைய பிரசங்கம் அதே மாதிரி பாரதியாருடைய பாட்டு, இது ரெண்டும் கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு லெவலுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் ஆகிடுவோம் அப்படின்னு சொன்னது யார்? அதே இது ஒரு ஆங்கிலேயர் சொல்லியிருப்பார் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அடுத்து 21வது கேள்வி, இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் எது மற்றும் அந்நூலின் ஆசிரியர் யார்? ஸோ நம்ம இந்திய அரசு இருக்கிறீங்களா, ஸோ நம்ம இந்திய அரசுடைய சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது வந்து எந்த நூலுக்கு முதன் முதலாக கொடுக்கப்பட்டது, அது மட்டும் இல்லாமல் அந்த நூலுடைய ஆசிரியர் யார்? ஸோ சாகித்ய அகாடமி அப்படிங்கிறது எழுத்தாளர்களுக்காக கொடுக்கப்படுற ஒரு உயர்ந்த பரிசுன்னு கூட சொல்லணும் நம்ம இந்திய அளவில் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இந்திய அரசுடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் எது, அந்த நூல் எது, அந்த நூல் எழுதின ஆசிரியர் யார்? அடுத்து 22வது கேள்வி, ராஜ மார்த்தாண்டன் எந்த நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றார்? ஸோ ராஜ மார்த்தாண்டம் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் சரிங்களா. ஸோ அவர் வந்து எந்த நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையுடைய பரிசு பெற்றார்? எழுதியாச்சா? ஸோ அடுத்து 23வது கேள்வி பாருங்க, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? ஸோ நம்ம தமிழ்நாட்டுடைய, இப்போ அரசவை கவிஞர் போஸ்டிங்லாம் இல்லை பட் முன்னாடி இருந்திருக்கு. ஸோ அப்படி நம்ம தமிழ்நாட்டுடைய முதல் அரசவை கவிஞராக யார் இருந்தாங்க? எழுதியாச்சா? ஸோ இது இது மூணும் பார்த்திங்கன்னா ஒரே இது, அதாவது என்னென்னா எந்த நூலுக்காக எந்த இது பரிசு அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெண்டு. ஸோ இது மூணும் வந்து ஒரு டைப் ஆஃப் சரிங்களா. ஸோ அடுத்து 24வது கேள்வி பாருங்கள், யாண்டு என்ற சொல்லின் பொருள், யாண்டு என்ற சொல்லின் பொருள். ஸோ யாண்டு அப்படிங்கிற சொல்லுடைய அறிஞர் பொருள் என்ன? எழுதியாச்சாம். ஸோ அடுத்து 25வது கேள்வி, வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உருவாக்கியவர், உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர், சுத்த தியாகி என்று முத்துராமலிங்கரை பாராட்டியவர் யார்? ஸோ முத்துராமலிங்கர், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தாவே ரொம்ப ஜெய்சாண்டிக்காக ரொம்ப ஒரு கெத்தான பர்சனாலிட்டி மாதிரி தெரியும் வரீங்களா. ஸோ அவரை பற்றி ஒருத்தர் வந்து பாராட்டி பேசியிருக்காங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும்
வீரம் அவருடைய வீரமான பேச்சால நிறைய தியாகிகளையும் அதே மாதிரி விவேக பேச்சு விவேகம்னா அறிவார்ந்த பேச்சு ஸோ அதனால எத்தனையோ அறிவாளிகளையும் உருவாக்குனவர் ஸோ எப்பயுமே வந்து அவர் உண்மையை மறைக்காமல் வெளியிடுறதுல வந்து தனி துணிச்சல் எப்பயுமே உண்மை சொல்கிறதுக்கான ஒரு தனி ஒரு இது இருக்கணும் சரிங்களா ஸோ அது மற்றவங்க நம்புறது நம்பாதது அடுத்தபட்சம் நாம் எப்பயுமே உண்மையை சொல்லிக்கலாம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு தனி துணிச்சல் பெற்றவர் யார் அதாவது அப்படின்னு சொல்லிட்டு முத்துராமலிங்கிற பாராட்டினது யார் ஸோ இதெல்லாம் யார் அப்படின்னா முத்துராமலிங்கர் ஸோ இந்த மாதிரி டயலாக் சொல்லி பாராட்டினது யார் எதையாச்சும் ஸோ அடுத்து 26வது கேள்வி இல்லத்தின் முன்பகுதியை எவ்வாறு குறிக்க வேண்டும் இல்லத்தின் முன்பகுதியை எவ்வாறு குறிக்க வேண்டும் ஸோ நம்ம வீடு இருக்குது அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்க பிளேஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ ஸோ போர்ட்டிகோ இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாசல் ஸோ அதை வந்து எப்படி குறிக்கிறோம் இலக்கண முறைப்படி ஒரு சொல் இருக்குது அது என்ன சொல் எழுதியாச்சா ஸோ அடுத்து 27வது கேள்வி பாருங்கள் இல்லத்துக்குள் நுழையும் வழி எவ்வாறு குறிக்க வேண்டும் இல்லத்துக்குள் நுழையிற வழி சரிங்களா ஸோ இல்லத்துக்குள்ளே நுழையிறப்ப என்ன இருக்குது டோர் தானே இருக்குது ஸோ அந்த மாதிரி இல்லத்துக்குள் நுழையிற அந்த வழியை வந்து எவ்வாறு குறிக்கப்படும் இலக்கண முறைப்படி எவ்வாறு குறிக்கிறோம் அதற்கு ஒரு இலக்கண வார்த்தை இருக்காது என்ன அடுத்து 28வது கேள்வி எலோக்யூஷன் என்பதன் தமிழாக்கம் எலோக்யூஷன் என்பதன் தமிழாக்கம் ஸோ இதனுடைய தமிழ் சொல் என்ன இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பேலட் என்பதன் தமிழாக்கம் பேலட் என்பதன் தமிழாக்கம் BALLAD சரிங்களா பேலட் என்பதன் தமிழாக்கம் எழுதியாச்சா சார் அடுத்து 30வது கேள்வி பாருங்க உபஹாரி என்ற சொல்லின் பொருள் உபஹாரி என்ற சொல்லின் பொருள் ஸோ உபஹாரி அப்படின்னா அதோடைய அறிஞர் பொருள் என்ன ஸோ அடுத்து 31வது கேள்வி ராஜ மார்த்தாண்டன் நடத்திய சிற்றுகளின் பெயர் ராஜ மார்த்தாண்டன் நடத்திய சிற்றுதலின் பெயர் ஸோ ராஜ மார்த்தாண்டன் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் வந்து ஒரு சிற்றுதல் நடத்தியிருப்பார் அந்த இதழுடைய பெயர் என்ன அடுத்து 32வது கேள்வி முல்லைக்கு தேர்தந்து மலை மேகத்தை விட புகழ் பெற்றவன் யார் ஸோ முல்லை செடி இருக்கு இல்லைங்களா ஸோ அது படர்ந்து போகிறதுக்கு ஒரு இது இல்லையா சரிங்களா ஸோ ஒரு கோல் இல்லை ஸோ அதனால் வந்து தன்னுடைய தேரியை முல்லை செடிக்கு கொடுத்து மலை மேகத்தை விட புகழ் பெற்ற வள்ளல் யார் எழுதியாச்சாம் ஸோ அடுத்து 33வது கேள்வி புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் யார் புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் யார் இப்போ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் இது ரெண்டும் சிமிலர் க்வெஸ்சன் எழுதியாச்சா ஸோ அடுத்து 34வது கேள்வி பாருங்கள் குறி என்ற சொல்லின் பொருள் குறி என்ற சொல்லின் பொருள் ஸோ குறி அப்படிங்கிறது சொல்லுடைய அறிஞர் பொருள் என்ன முப்பத்தி ஐந்தாவது கேள்வி நெறி என்ற சொல்லின் பொருள் நெறி என்ற சொல்லின் பொருள் ஸோ நெறி அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் என்ன அடுத்து 36வது கேள்வி பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படும் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படும் ஸோ பேச்சு மொழி எழுத்து மொழின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு இல்லைங்களா ஸோ அது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படும் ஸோ பேசுறது ஒரு மாதிரி இருக்குப்பா எழுதுறது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எழுத்து மொழி இருக்கு நம்ம எழுதுகிற மாதிரி பேசுகிறோமா ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து மொழியில் நன்றாக சாப்பிட்டேன் அப்படின்னா நம்ம பேச்சு மொழியில் எப்படி சொல்லுவோம் நல்லா சாப்பிட்டேன் நல்லா சாப்பிட்டேன்னு சொல்லுவோம் அதுவே எழுத்து மொழியில் நன்றாக சாப்பிட்டேன் அப்படின்னு நம்ம ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணுவோம் ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ இதுதான் இந்த மாதிரி பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தமிழில் இருக்கும் ப்ளஸ் இங்கிலீஷில் இருக்கிறதையும் நோட் பண்ணி எழுதிக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து 37வது கேள்வி ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை எவ்வாறு அழைப்பார் ஸோ ஒரு மொழி இருக்குது அப்படின்னா அதுக்கு வெவ்வேறு வடிவம் இருக்கும் அதாவது ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி பேசுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரே மொழியோட வெவ்வேறு வடிவங்களை எப்படி சொல்லுவோம் எழுதியாச்சா அடுத்து 38வது கேள்வி முற்றிய லுகரத்தின் மாத்திரை அளவு எவ்வளவு முற்றிய லுகரத்தின் மாத்திரை அளவு எவ்வளவு
எழுதியாச்சா? அடுத்து 39வது கேள்வி, 9 என்ற சொல் எவ்வகை குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு? 9 என்ற சொல் எவ்வகை குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு? ஸோ குற்றியலுகரல் நிறைய வகை இருக்குங்க. ஸோ இது 9 அப்படிங்கிற எழுத்தை வச்சு இது வந்து எந்த வகை நீங்கள் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து விளக்கம் கொடுக்குறப்ப நான் சொல்கிறேன் ஆன்சர் டிஸ்கஷனில். எழுதியாச்சா? ஸோ அடுத்து 40வது கேள்வி பாருங்க, சுரதாவின் இயற்பெயர், சுரதாவின் இயற்பெயர். அடுத்து 41வது கேள்வி, அதிமதுரம் என்ற சொல்லின் பொருள், அதிமதுரம் என்ற சொல்லின் பொருள். ஸோ டி விளம்பரத்துல அதிமதுரம் அப்படிலாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த விளக்கம் கிடையாது, இதுக்கு வேற மீனிங் வரும், சரிங்களா? அடுத்து 42வது கேள்வி, ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு, ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு. ஒரு காடு வந்து வளமா இருக்கு அப்படின்னா அது எதை வச்சு குறிப்பிடுவோம்? அது ஒரு விலங்கு, அது எந்த விலங்கு? நாற்பத்தி மூன்றாவது கேள்வி, தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம், தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து புலிகள் காப்பகம் அப்படிங்கிறது எங்க இருக்கு? எழுதியாச்சா? ஸோ அடுத்து பாருங்க, 44வது கேள்வி, சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறும் குறுக்கம். ஸோ குறுக்கங்கள் நிறைய இருக்கு, 4 வகை இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுடைய முதல்ல மட்டும்தான் ஒரு குறுக்கம் இடம்பெறும், அது எந்த குறுக்கம்? சொல்லோட முதல்ல மட்டும்தான் அது வரும். ஸோ அதை வச்சு நீங்களே கண்டுபிடிச்சி எழுதிருங்க, சரிங்களா? அடுத்து 45வது கேள்வி, போலும் எனும் சொல்லை போன் போ இன் இம், சரிங்களா, போன் என்று பயன்படுத்தும் போது அது எவ்வகை குறுக்கம்? ஸோ போலும் அப்படிங்கிறத நம்ம போன் பயன்படுத்துகிறப்ப போன், சரிங்களா, அது எப்படி உச்சரிக்கிறது? போ இன் இம், சரிங்களா, போன் அப்படின்னு பயன்படுத்துகிறப்ப அது எவ்வகை குறுக்கமாக வரும்? எவ்வகை குறுக்கம்? 46வது கேள்வி, ஸோ இது வந்து ஒரு திருக்குறள், சரிங்களா? அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உல, அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உல. இத்திருக்குறளில் செல்வங்களுள் சிறந்த செல்வமாக திருவள்ளுவர் குறிப்பிடுவது. ஸோ இந்த திருக்குறளில் வந்து செல்வங்களெல்லாம் செல்வங்களில் செல்வங்க செல்வங்கிறதே பெரிய விஷயம் தான், அந்த செல்வங்களிலெல்லாம் சிறந்த செல்வம் சொல்லிட்டு திருவள்ளுவர் எதை குறிப்பிடுறாரு? ஸோ அது திருக்குறளே இருக்கும், அதை நீங்கள் பார்த்து எழுதுங்க. ஸோ நான் ஏன் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருக்குறளுக்கான மீனிங்கை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்படி கொஷின் கேட்குறப்ப நீங்கள் அந்த திருக்குறளோட மீனிங்கை நீங்கள் படிச்சுக்க நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவீங்க. ஸோ திருக்குறளை ரெண்டாக பிரித்தாவே வந்து பார்த்தீங்கன்னா, திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ராங்காகவும் ஒன்று வந்து ப்ளஸ்ஸாகவும் தான் சொல்லியிருப்பார் மோஸ்ட்லி. ஸோ அப்படி ஈஸியாக பிரித்து படிக்கிற, இப்போ ரெண்டாக பிரிச்சிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும், சரிங்களா? ஸோ அடுத்து 47வது கேள்வி, அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யார்? ஸோ அணு, அணுனா ரொம்ப சின்னதுன்னு நமக்கு தெரியும், அந்த அணுவையே துளைச்சி அதில் 7 கடலையும் அந்த அணுக்குள்ளே வச்சு குறுக தரித்தது தான் வந்து குறள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருக்குறளையே வந்து பெருமையை போட்டுறது யார் அப்படின்னா கேட்குறாங்க. ஸோ அடுத்து 48வது கேள்வி, தகுதி வழக்கில், தகுதி வழக்குன்னு சொல்லிட்டு ஒரு இலக்கண டேம் இருக்கு, சரிங்களா? அந்த தகுதி வழக்கில் பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ இப்போ வந்து ஒரு டீம் இருக்காங்க, இப்போ ஒரு குழு ஏதாவது ஒரு துறையில் அவங்க வந்து ஒரு குரூப்பாக இருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ மெக்கானிக்கல் அப்படின்னா அவங்க ஒரு குரூப், சரிங்களா, அந்த மாதிரி, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு குழு இருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த குழுவுக்கு வந்து ஒரு சீக்ரெட் வேர்டு வச்சுருப்பாங்க, ஸோ அது மற்ற குழுவுக்கு தெரியாது. ஸோ அப்படி பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அடுத்து 49வது கேள்வி, வாவுசி அவர்கள் ஆங்கில மொழியில் ஆலன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்களுள் ஒன்றை எப்பெயரில் தமிழில் மொழியாக்கம் செய்துள்ளார், மொழிபெயர்த்துள்ளார்? ஸோ வாவுசி இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் வந்து செக்கிழுத்தாருன்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்படி வந்து அந்த வாவுசி அவர்கள் வந்து ஆங்கில மொழியில் ஆலன், ஆலன் அப்படிங்கிற ஒரு ஆங்கில எழுத்தாளர், ஸோ அவர் வந்து ஆங்கில மொழியில் நிறைய அறிவு நூல்கள் எழுதியிருக்காரு. ஸோ அதில் ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு, யார்? வாவுசி. அது எந்த நூல் அப்படிங்கிறது தான் கேள்வி. 50வது கேள்வி, ஸோ இதுவும் ஒரு திருக்குறள் தான், ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இயலாத இயல்பு,
ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இயலாது இயல்பு. இத்திருக்குறளில் எக்குணத்தை ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். சரி, திருக்குறளில் எந்த குணத்தை வந்து நம்ம ஒழுக்க நெறியாக கொண்டு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிடுறார். ஸோ நம்மக்கிட்ட வந்து எந்த குணம் இருக்கணும், ஸோ அதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒழுக்க நெறியாக வச்சுக்கிட்டு அது வந்து ரொம்ப நல்ல ஒழுக்கமான ஒரு விஷயம். ஸோ அந்த குணத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறார். அது ரொம்ப முக்கியமான குணம். ஸோ ஆன்சர் பாருங்கள். ஸோ ஆன்சர் நோட் பண்ணுறதுனால நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ ஆன்சர் டிஸ்கஷன் போயிடலாமா? ஸோ இப்போ நம்ம ஆன்சர் டிஸ்கஷனுக்கு வந்துட்டோம் சரிங்களா. ஸோ அதில் முதல் கேள்வி பாருங்கள், காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஸோ யாரை வந்து காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க? ஸோ ஆன்சர் என்னென்னா வேர் ராமலிங்கனார். ஸோ ஏன் அவர் காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ காந்தியடிகளோட கருத்துக்களை வந்து உள்வாங்கி அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அதை வந்து பரப்பியிருப்பார். ஸோ அதனால தான் வந்து இவர் காந்திய கவிஞர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ காந்திய கவிஞர் அப்படின்னாவே ராமலிங்கனார் தான் சரிங்களா. ஸோ அடுத்து இரண்டாவது கேள்வி, உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஸோ யாரை வந்து உவமை கவிஞர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சுரதா சரிங்களா. ஸோ உவமை அப்படின்னா சுரதா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. ஸோ உவமை சுரதா. ஸோ அடுத்து இந்த உவமை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை நம்ம படிச்சிருந்தோம் இல்லைங்களா, அது என்னது பேரபுள் அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம். ஸோ ஒரு வார்த்தை படிக்கிறப்பே அது ரிலேட்டடாக இருக்கணும் ஒரு வார்த்தையும் யோசிச்சு பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ உவமை அப்படிங்கிறதுடைய ஆங்கிலேஷ் சொல்லி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பேரபுள் சரிங்களா. ஸோ உவமை கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லுவோம் சுரதா சரிங்களா. ஸோ அடுத்த மூன்றாவது கேள்வி பாருங்கள், இந்திய வனமகன் என்ற பட்டம் பெற்றவர் யார்? ஸோ யாரை வந்து இந்திய வனமகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்? ஸோ ஆன்சர் என்னென்னா ஜாதவ் பயங். ஸோ இந்த ஜாதவ் பயங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான பர்சனாக இருந்திருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபுத்ரா ஆறு இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த ஆற்றுல வந்து நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டேட்டா மாதிரி உருவாகும் இல்லைங்களா, ஒரு மணல் தீவு இருந்துதான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டையே உருவாக்கியிருக்காரு சரிங்களா. அந்த காட்டில் இப்போ புலி யானைன்னு சொல்லிட்டு எல்லா அனிமல்ஸுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பகுதியும் செலக்ட் பண்ணி அதுலேயும் வந்து காடு வளர்க்கறதுக்காக அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அந்த பர்சன் வந்து அந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பத்மஸ்ரீ அவார்டெலாம் கூட கொடுத்துருக்காரு. ஸோ அதனால தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வனமகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு தனியாளாகவே இருந்துட்டு அது அவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காரு சரிங்களா. ஸோ அடுத்து நாலாவது கேள்வி, இந்து புத்த சமய மேதை என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? இந்து புத்த சமய மேதை என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? ஸோ ஆன்சர் என்னென்னா முத்துராமலிங்கர். ஸோ முத்துராமலிங்கர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் அதெல்லாம் அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம தமிழ் மொழியிலையும் அதே மாதிரி இந்து மதத்திலையும் ரொம்ப அதிகாரம் கொண்டிருந்தார். ஸோ இவர் எப்பப்பா புத்த சமய மேதையானார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தாட் வரலாம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு புத்த சமய மாநாடு மீட்டிங் போட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இவர் வந்து புத்தரை பற்றி நல்லா படித்து புத்தரை பற்றின சூப்பரான ஒரு சொற்பொழிவு கொடுத்துருக்காரு சரிங்களா. ஸோ அங்கே வந்து ஒரு புத்த அறிஞரே இவரை பார்த்து மேடை பேச்சாளர்ல ரொம்பவே சிறந்து விளங்கியிருக்காரு சரிங்களா. சோ அடுத்து பாருங்க ஐந்தாவது கேள்வி, சொல்லின் செல்வர் என போற்றப்படுபவர் யார்? யாரை வந்து சொல்லின் செல்வர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்? ஸோ இது நமக்கு நல்லாவே மக்கப்பாயிருக்கும், ஏன்னா சின்ன வயசுலேருந்து இது ரொம்பவே மக்கப்பாயிருக்கும். ஸோ ஆன்சர் என்னென்னா ராப்பி சேது பிள்ளை. ஸோ சொல்லின் செல்வர் அப்படின்னா ராப்பி சேது பிள்ளை சரிங்களா. ஸோ இதுக்கு என்ன ஷார்ட்கட் ஞாபகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சேது படத்தில் சேது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது மென்டலி டிஸ்டர்ப் ஆகிட்டு. ஸோ பேச சொல் வாயத்திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டார் ரொம்ப அப்படி இருப்பார். அதனால சேதுனாவே சொல்ல மாட்டார் வாயத்திறந்து சொல்ல மாட்டார் அப்படின்னு ஞாபகம் சரிங்களா. சொல்லின் செல்வர். ஆறாவது கேள்வி, பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஸோ ஆன்சர் என்னென்னா உடுமலை நாராயண கவி. ஸோ இதுக்கு என்ன ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாராயணன் நாராயணன் யார் நாராயணன்னா யார் விஷ்ணு. ஸோ விஷ்ணுவுக்கு நிறைய அவதாரங்கள் இருக்குது. ஸோ கிருஷ்ணர் கூட ஒரு அவதாரம் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர்கள்லாம் நடந்துச்சு இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா தேரூட்டியாருன்னு நிறைய அறிவுரைகள் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அதனால இந்த மாதிரி பகுத்தறிவு கருத்துக்களையும் நிறையா சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரி சொன்னதுனால வந்து அவரை பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னா அந்த நாராயணன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ கிருஷ்ணன் விஷ்ணுவுடைய அவதாரங்கிறதுனால நாராயணன். ஸோ உடுமலை நாராயண கவி. ஸோ பகுத்தறிவான நிறைய கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பார். ஸோ இந்த மதத்தில் வந்து என்ன சொல்கிறது இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோட்ஸ்லாம் சர்ச் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கிருஷ்ணர் சொன்ன அந்த கோட்ஸ்லாம் வந்திருக்கும் சரிங்களா. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா இவரும் ஒரு பகுத்தறிவு கவிராயர்.
ஏழாவது கேள்வி, காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சோ இதுதான் நான் மாத்திக்க சொன்னேன் சரிங்களா, என்னன்னா நாமக்கல் கவிஞர். சோ நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர், சோ ஆன்சர் வந்து வே ராமலிங்கனார். ஏன் இப்படி அழைக்கப்பட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட சொந்த ஊரே நாமக்கல் தான். சோ அதனாலதான் நாமக்கல் கவிஞர்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்காரு சரிங்களா. சோ இதுல மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஏழு பர்சன்ஸ் பார்த்திருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து காந்திய கவிஞர். சோ காந்திய கவிஞர் அப்படின்னாவே வே ராமலிங்கனார் சரிங்களா. சோ செகண்ட் பாத்தீங்கன்னா ஓமை கவிஞர். ஓமை கவிஞர் அப்படின்னாவே சுரதா. தேர்ட் பார்த்தீங்கன்னா இந்திய வனமகன். இந்திய வனமகன் அப்படின்னா ஜாதங் பையன், ஜாதவ் பையன் சரிங்களா. அடுத்து இந்து புத்த சமய மேதை, அது யார் அப்படின்னா முத்துராமலிங்கர். அடுத்து சொல்லின் செல்வர் யார்னா ராப்பி. அதுக்கப்புறம் பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்க இப்போ எட்டாவது கேள்வி. ஸோ எட்டாவது கேள்வி பாருங்க, பரி என்ற சொல்லின் பொருள். ஸோ பரி அப்படிக்கு என்ன சொல், அந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து குதிரை. ஸோ பரி ஏறும் பெருமாள் அப்படின்னு படத்த பேர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா. ஸோ அதுதான். ஸோ அதாவது பரி ஏறும் பெருமாள் அப்படின்னா அந்த குதிரை மேலே வந்து பெருமாள் ஏறி போகிற மாதிரி. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடவுளை வந்து அப்படி தான் அந்த கடவுளுடைய அந்த இது அந்த சிலையை கொண்டு போவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான் பரி ஏறும் பெருமாள் அப்படின்னு சாமியே இருக்குது சரிங்களா. ஸோ பரி அப்படின்னா குதிரைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஒன்பதாவது கேள்வி பாருங்கள், வாரணம் என்ற சொல்லின் பொருள். ஸோ வாரணம், வாரணம் ஆயிரம். ஸோ எல்லாம் படத்த பேராகவே வருது. ஸோ வாரணம் ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு படத்த பேர் கூட இருக்கும் இல்லைங்களா. ஸோ வாரணம் அப்படின்னா யானை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ இதில் யானைன்னு அர்த்தம் சரிங்களா. ரெண்டுமே விலங்குடைய பேர், ஒன்று வந்து குதிரை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா யானை சரிங்களா. ஸோ அடுத்த பத்தாவது கேள்வி பாருங்கள், மொழியின் முதல் நிலை, மொழியின் முதல் நிலை என்பது யாது? ஸோ இப்படி கொஸ்டின் வந்துட்டாவே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். ஸோ நம்ம வந்து குழந்தையாக இருக்கோம். ஸோ நம்ம அதுதான் மொழி, நமக்கு மொழிக்கு முதல் ஸ்டேஜ். ஸோ நமக்கு குழந்தையாக இருக்கும் நமக்கு என்ன தெரியும். ஸோ நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க அம்மான்னு சொல்லு அப்பான்னு சொல்லு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், காதால் கேட்போம், அப்புறம் நம்ம பேசுவோம் சரிங்களா. அப்புறம் என்ன நடக்குது, ரெண்டு விஷயம் நடக்குது. ஸோ ஒன்று என்ன, காதால் கேட்போம், கேட்டல், அதுக்கப்புறம் அதை கேட்டு நம்ம பேசுவோம். ஸோ பேசுதல். ஸோ அப்போ மொழியோட முதல் நிலை எதுன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து கேட்டல் பேசுதல். ஆன்சர் வந்து கேட்டல் பேசுதல் சரிங்களா. அடுத்து பதினோராவது கேள்வி, மொழியின் இரண்டாம் நிலை என்பது யாது? அதே மாதிரி மொழியுடைய இரண்டாவது நிலை அப்படின்னா அதுக்கு என்ன ஆன்சர். ஸோ ஆன்சர் என்னென்னா, ஸோ நம்ம மொழியின் இரண்டாவது நிலைனா நம்ம ஸ்கூல்ஸ்க்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கூலுக்கு போனால் நமக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்க மொழியை பற்றி? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ டீச்சர்ஸ் வந்து நமக்கு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம படிக்க சொல்லுவாங்க, அது நாளைக்கு டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ படிப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல படிப்போம். ஸோ அதுக்கப்புறம் நாளைக்கு டெஸ்ட்டு வாங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடனே எழுதுவோம். ஸோ அதை வந்து எழுதுறது சரிங்களா. ஸோ அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற ஸ்டேஜ். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எழுதுதல். ஸோ மொழியுடைய இரண்டாம் நிலை அப்படிங்கிறது படித்தல் எழுதுதல். ஸோ நம்மளுக்கு இது ஷார்ட்கட் ஈஸியாக இருக்கா, அதுதான். ஸோ ஸ்கூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கூல் அதாவது பார்த்தீங்கன்னா மொழியுடைய முதல் நிலை அப்படின்னா நம்ம வந்து பேபியாக இருக்கோம். ஸோ அப்போ நம்ம எப்படி அந்த மொழியோட நிலை எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டால் மொழியோட நிலை எப்படி இருக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்து பன்னெண்டாவது கேள்வி, ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே வரும் குற்றியல் உகரம். ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே வரும் குற்றியல் உகரம். ஸோ குற்றியல் உகர சொற்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குற்றியல் உகரத்துக்கு மட்டும் ஈரெழுத்து சொல் மட்டும்தான் வருமா, மூணு எழுத்து கூட வராது, வெறும் ஒரு ஈரெழுத்து ரெண்டே ரெண்டு எழுத்து மட்டும்தான் அந்த குற்றியல் உகரத்துக்கு வரும். ஸோ அது என்ன குற்றியல் உகரம் அப்படின்னு கேள்வி. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நெடில் தொடர் குற்றியல் உகரம், நெடில் தொடர் குற்றியல் உகரம் சரிங்களா. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஏடு, இந்த டூங்கிறது குசுடு துபுருங்கிற வார்த்தை வந்துடணும் சரிங்களா. குசுடு துபுரு அப்படின்னு லாஸ்ட்ல வந்தாதான் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த உகரம், குற்றியல் உகரம், குற்றியல் உகரம் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி வருது நெடில் ஏங்கிறது நெடில் எழுத்தா ஏ சரிங்களா. ஸோ அதுதான். ஸோ நெடில் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னாவே ரெண்டே ரெண்டு எழுத்து மட்டும்தான் வரணும் சரிங்களா. ஸோ அடுத்த பதிமூன்றாவது கேள்வி பாருங்க, யானை நாளொன்றுக்கு எத்தனை கிலோ இலை தலைகளை உணவாக உட்கொள்ளும். ஸோ யானை, யானை அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா ஜைஜாண்டிக்காக இருக்கும் இல்லைங்களா. ஸோ யானை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அறிமாளியான ஒரு விலங்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் யானை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டத்துக்கே தலைமை தாங்குமா சரிங்களா. ஸோ வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, அதுவும் இல்லாமல் யானைக்கு வந்து கண் பார்வை கொஞ்சம் கம்மி தானாமா, ஆனால் அறிவாற்றல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குமா, எல்லாமே ஞாபக சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்குமா, அது மட்டும் இல்லாமல் மூப்ப சக்தியும் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குமா, யானை வந்து கூட்டம் கூட்டமாக தான் வாழுமா. ஸோ யானைக்கு இவ்வளோ கேட்டகரிஸ் இருக்குங்க. ஸோ நம்ம இந்தியாவில் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஆசிய யானை மட்டும்தான் இருக்குது, ஆப்பிரிக்கா யானைலாம் நம்ம இதில் கிடையாது. ஸோ ஆசிய யானையிலேயே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் இருக்கும். தந்தம்னு இந்த வெள்ளை கலரில் இருக்கு இல்லைங்க, பல்லு மாரி நீட்டிட்டு இருக்காது, பல்லு தான் ஆக்சுவலி. ஸோ ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் இருக்காது. ஸோ இதே மாதிரி ஆப்பிரிக்க யானைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க யானையில் எல்லாத்துக்குமே தந்தம் இருக்கும். ஸோ அது ஆப்பிரிக்க யானைங்கிறது இன்னும் கொஞ்சம் ஜைஜான்டிக்காகவே இருக்கும் பார்க்குறதுக்கு சரிங்களா. ஸோ யானைனாவே பேசிக்காக இதுதான். ஸோ அப்படி இருக்க அந்த யானை வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோ சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது இலத்தலை தான் சாப்பிடும். எவ்வளோ சாப்பிடும்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 250 கிலோ சாப்பிடுமா.
இரநூத்தம்பது கிலோ இலத்தலை சாப்பிடுமா. அதை மட்டும் நம்ம பெட்டாக வீட்டில் வச்சு வளர்த்தோம்னா நம்ம எங்கே போகிறது? ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்கு நம்ம இலத்தலை பிச்சுட்டு வந்தாவே பத்தாது, ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணால் கூட பத்தாது. ஸோ அதனால் அதற்கு உண்டான இடமான காட்டை வந்து நம்ம அழிக்காமல் இருக்கணும். ஸோ அதற்கான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும், சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் 14வது கேள்வி. நன்கு வளர்ந்த கரடி எவ்வளவு கிலோ எடை வரை இருக்கும்? ஸோ ஒரு கரடி நல்லா வளர்ந்த கரடினா நம்ம நார்மலாக சின்னதாக யோசிக்க வேணாம். ஸோ ஓரளவுக்கு பெரியதான கரடி, மனுஷ அளவு ஹைட் இருக்க கரடியை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நன்கு வளர்ந்த கரடி ஒரு நல்ல ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா அதோடைய வெயிட் வந்து எவ்வளோ கிலோ வரலும் இருக்கும்? ஸோ ஆன்சர் என்னென்னா 160 கிலோ. 160 கிலோ. ஸோ யானை வந்து 250 கிலோ சாப்பிடும் ஒரு நாளைக்கு. அதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான கரடி எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னா 160 கிலோ இருக்கும், சரிங்களா? அடுத்து 15வது கேள்வி. பாரபிள் என்ற சொல்லின் தமிழாக்கம். பாரபிள் என்ற சொல்லின் தமிழாக்கம். ஸோ பாரபிள் அப்படிங்கிற சொல்லுடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவமை அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ உவமை கவிஞர்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறது யாரு? சுரதா, சரிங்களா? ஸோ பாரபிள் அப்படின்னா ஆன்சர் வந்து உவமை அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து 16வது கேள்வி பாருங்கள். லிங்குஸ்டிக்ஸ் என்ற சொல்லின் தமிழாக்கம். லிங்குஸ்டிக்ஸ் என்ற சொல்லின் தமிழாக்கம். ஸோ லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து மொழியியல். ஸோ மொழியியல் அப்படின்னா தான் லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அடுத்து 17வது கேள்வி. சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலி தாயாக விளங்கியவர் யார்? ஸோ இவர் வந்து ஒரு புலவர். ஆன்சர் என்ன? இவர் வந்து ஒரு புலவர். ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவற்பெண்டு. ஸோ புலவர் காவற்பெண்டு. ஸோ ஒரு பெண்பார் புலவர் இவங்க, சரிங்களா? அதாவது இவங்க வந்து இந்த காவற்பெண்டு அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோழ மன்னனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து போரவை கோப்பெரு நற்கிள்ளி. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவிலி தாயாராக இருந்திருக்காங்க. யார்? காவற்பெண்டு. ஸோ ஆன்சர் வந்து காவற்பெண்டு, சரிங்களா? ஸோ அடுத்து 18வது கேள்வி. குற்ற பரம்பரை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. குற்ற பரம்பரை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1914 கொண்டு வரப்பட்டது. ஸோ இது வந்து இது ஒரு மறைமுகமான ஒரு அடிமை முறை தான், சரிங்களா? ஸோ குற்ற பரம்பரை சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1914. ஸோ அடுத்து பாருங்கள், குற்ற பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு. ஸோ நிறைய போராட்டங்கள் நடந்ததுக்கப்புறம் அதை வந்து நீக்கியிருப்பாங்க. அதுவும் மெயினாக வந்து முத்துராமலிங்கர் தான் வந்து அதை ஒழிக்கிறதுக்காக ரொம்பவே போராடியிருப்பார். இந்த குற்ற பரம்பரை சட்டம் நீக்கப்பட்டது எப்போ அப்படின்னா 1948. ஸோ இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது 1914. ஸோ நீக்கப்பட்டது 1948. அதனால தான் ஒட்டுக்காக கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி என்னால் முடிஞ்ச வரல சிமிலர் கொஷின் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து ஸோ நான் வந்து ரேர் தமிழ் சேனலை வந்து நான் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஏன்னா வந்து ஒவ்வொரு லெசனாக கம்ப்ளீட் பண்ணால் நம்ம பார்த்து பார்த்து சிமிலர் கொஷினாக எடுக்கிறது லேட் ஆகும் இல்லைங்களா? ஸோ அதனால் மே 21 முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அதை வந்து நம்ம அழகாக ஃபினிஷ் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ அடுத்து 20வது கேள்வி. சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் என்று கூறியவர் யார்? ஸோ இந்த கூற்றை கூறினது யார்? ஆக்சுவலி இவர் வந்து ஒரு ஆங்கிலேயர். யார் அப்படின்னா ஆன்சர் வந்து நீதிபதி பின்ஹே. நீதிபதி பின்ஹே. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஜெயில் தண்டனை கொடுத்த நீதிபதி பின்ஹே தான் அப்படி சொல்லியிருக்காரு. என்ன என்ன அவர் வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த நீதிபதி பின்ஹே வந்து வாவு சிதம்பரனார் இருக்கார் இல்லைங்களா? ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை அப்படின்னா என்ன? ஆயுள் தண்டனை. 2 times ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்களேன். அப்படி கொடுத்துமே அவரே அவர் வாயால் வந்து என்ன சொல்லியிருக்காரு? வாவூசியோட பிரசங்கத்தை கேட்டால் வந்து செத்த பிணம் கூட உயிர் பெற்றுடும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா அவங்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? ஸோ அதுதான் அதில் முக்கியமான விஷயம், சரிங்களா? ஸோ அடுத்து 21வது கேள்வி பாருங்கள். ஆன்சர் வந்து அதுக்கு நீதிபதி பின்ஹே. ஸோ அடுத்து 21வது கேள்வி. இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் எது மற்றும் அந்த நூலின் ஆசிரியர் யார்? ஸோ நம்ம இந்திய அரசுடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூல், சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூல். அது மட்டும் இல்லாமல் அந்த நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபி சேது பிள்ளை. ஸோ தமிழ் இன்பம் ஆன்சர் வந்து ராபி சேது பிள்ளை. சேது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழே இன்பம் அப்படிங்கிற மாதிரி, வாழ்வே மாயம் அப்படிங்கிறது எனக்கு எந்த யாரும் எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வேணாம், அப்பா வேணாம், அம்மா வேணாம், ஸோ லவ்வர் யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது மாதிரி ஆகிட்டாரு, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கப்போ எனக்கு தமிழ் மொழியே போதும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு ஆகிட்டாரு அப்படின்னு ஷார்ட்கிட்காக நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ வந்து தமிழ் இன்பம் ராபி சேது பிள்ளை தமிழ் இன்பம் அப்படிங்கிறத ஞாபகம், சரிங்களா? ஸோ இந்த தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூல் தான் வந்து சாகித்ய அகாடமிங்கிறது பெற்ற முதல் நூல், சரிங்களா? ஸோ அடுத்து 22வது கேள்வி பாருங்க. ராஜா மார்த்தாண்டன் எந்த நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றார்? ஸோ ராஜா மார்த்தாண்டன் அப்படிங்கிறவங்க வந்து எந்த நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையுடைய பரிசு பெற்றாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராஜா மார்த்தாண்டன் கவிதைகள் அவருடைய பெயர்லேயே இருக்குது, சரிங்களா? ஸோ ராஜா மார்த்தாண்டன் வந்து தன்னுடைய ராஜா மார்த்தாண்டன் கவிதைகள் அப்படிங்கிற நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையுடைய பரிசை பெற்றிருக்காரு, சரிங்களா?
ஸோ அடுத்து 23வது கேள்வி பாருங்க. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு இப்போ இந்த போஸ்டிங் கிடையாது, பட் முன்னாடியெலாம் இருந்திருக்கு. ஸோ அப்படி இருந்த டைமில் முதல் அரசவை கவிஞராக விளங்கினது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வே ராமலிங்கனார், நாமக்கல் கவிஞரான வே ராமலிங்கனார், சரிங்களா? அடுத்து 24வது கேள்வி, யாண்டு என்ற சொல்லின் பொருள். யாண்டு என்ற சொல்லின் பொருள். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே அப்படின்னு அர்த்தம், எங்கே அல்லது எங்கு. ஸோ எப்படினாலும் ஒன்று தான், சரிங்களா? எங்கே எங்கு அப்படின்னா ஒன்று தான். ஸோ யாண்டு அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே அல்லது எங்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து 25வது கேள்வி பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கூற்று, அது யார் சொன்னாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர், உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர், சுத்த தியாகி என்று முத்துராமலிங்கரை பாராட்டியவர் யார்? ஸோ இப்படி முத்துராமலிங்கரை பாராட்டது யார்? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெரியார். ஸோ பெரியார் தான் வந்து இந்த அளவுக்கு முத்துராமலிங்கர் தேவரை வந்து பாராட்டியிருப்பார், சரிங்களா? ஸோ பெரியார் சம்மந்தப்படுற அத்தனையும் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காமராஜர் கூட ஒரு இடத்துல புகழ்ந்திருப்பாரு. ஸோ அந்த மாதிரி அதாவது கல்வி கண் திறந்தவர்னு சொல்லிட்டு காமராஜர் கூட பெரியார் புகழ்ந்திருப்பாரு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து முத்துராமலிங்கர் என்னன்னு பாராட்டியிருக்காருன்னா, ஸோ வீர பேச்சால் நிறைய தியாகிகளை உருவாக்கியிருக்காரு, விவேக பேச்சால் நிறைய அறிவாளிகளை உருவாக்கியிருக்காரு, உண்மையை மறைக்காமல் பேசிடுவார். ஸோ இந்த மாதிரிலாம் சொன்னது யார் அப்படின்னா பெரியார். பெரியார் வந்து நம்ம சிலபஸ் டாப்பிக்லேயே ரொம்ப 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 முக்கியம். ஸோ பெரியார் தொடர்பான சிலபஸ் டாப்பிக்கே ஒரு 3-4 டாபிக் இருக்குது, ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதனால் எந்த இடத்துல பெரியார் வந்தாலும் நீங்கள் பெரியார்னு ஒரு சிலபஸ் டாபிக் நான் போட்டிருக்கேன், நோட் போட்டு எழுதுகிற மாதிரி இருக்கு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் அப்படின்னு போட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். 26வது கேள்வி, இல்லத்தின் முன்பகுதியை எவ்வாறு குறிக்க வேண்டும்? ஸோ நம்ம வீடோடைய முன்பகுதி இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி இலக்கண முறைப்படி குறிக்கிறாங்க? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இல் முன். ஸோ இல்லத்துக்கு முன்னாடி இல் அப்படின்னா வீடுங்க. ஸோ இல்லுக்கு பொருள் எழுதுக அப்படின்னா இல் அப்படின்னா வீடு. ஸோ இல்லுக்கு அதாவது இல்லத்துடைய முன்பகுதியை இல் முன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? ஸோ இல்லுடைய அறிஞர் பொருள் வீடு, சரிங்களா? அப்போ க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா இல்லத்தின் முன்பகுதியை எப்படி அழைப்போம், இல்லம் அப்படிங்கிறதோடைய இல்லத்தை நம்ம தமிழ் எப்படி குறிப்போம், இல் அப்படின்னு குறிப்போம், முன்பகுதியை முன் அப்படின்னு. ஸோ சேர்த்து எழுதுனா இல் முன். ஸோ ஆன்சர் வந்து இல் முன், சரிங்களா? அடுத்து 27வது கேள்வி, இல்லத்துக்குள் நுழையும் வழி எவ்வாறு குறிக்க வேண்டும்? ஸோ இல்லத்துக்குள்ளே நுழையிற வழியை எவ்வாறு குறிக்கணும் அப்படின்னா, ஸோ இல்லம் அப்படிங்கிறத ஆன்சர் வந்து பாருங்கள் இல்லத்தை இல்லுன்னு எழுதிக்கோங்க. நுழையிற வழி அப்படின்னா அது எப்படி குறிப்பீங்க அப்படின்னா, ஸோ அந்த வழியை வந்து வாய் அப்படின்னு குறிப்போம். ஸோ வாயில்னு சொல்லுவோம் இல்லைங்களா, டோரை வந்து வாயில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வாயின்னு குறிச்சிக்கோங்க. ஸோ இல் வாய். ஸோ இல்லத்துக்குள் நுழையும் வழியை வந்து ஆன்சர் வந்து இல் வாய் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். ஸோ அடுத்து 28வது கேள்வி, எலோக்யூஷன் என்பதன் தமிழாக்கம். ஸோ எலோக்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேச்சாற்றல் அப்படின்னு அர்த்தம். ஸோ எலோக்யூஷன் அப்படின்னா பேச்சாற்றல், சரிங்களா? ஸோ டிஃப்ரெண்ட்டான வேர்டாக இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 29வது கேள்வி, பேலட் என்பதன் தமிழ் சொல். பேலட் என்பதன் தமிழ் சொல். ஸோ ஆன்சர் என்னென்னா கதைப்பாடல் அப்படின்னு அர்த்தம். ஸோ பேலட் அப்படின்னா கதைப்பாடல் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ அடுத்து 30வது கேள்வி பாருங்கள், உபஹாரி என்ற சொல்லின் பொருள். ஸோ உபஹாரி. ஸோ இதுக்கு எப்படி ஆன்சர் வந்து என்னென்னா வள்ளல். ஸோ இதுக்கு எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபரி நீர் வெளியேற்றப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது நமக்கு போதுங்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டு, சரிங்களா? நமக்கு எவ்வளோ வேணும், எக்ஸசைஸ் எவ்வளோ வேணும்னா கூட வச்சுக்கிட்டு ஒரு லிமிட்டுக்கு மேலே இது தேவைப்பா, நம்ம வச்சுருந்தா நமக்கே இது வந்து ஆப் வந்துடும் அப்படிங்கிற நிலைமையில தான் வந்து எக்ஸட்ரா இருக்க உபரி நீராக வெளியிடுவாங்க. அணை உடஞ்சி போயிடுதுக்கு மேலே தனியாக வச்சுருந்தான்னு சொல்லிட்டு உபரி நீர்னு வெளியிடுவாங்க. அதை வந்து நம்ம வள்ளல் நம்ம நினச்சிக்க வேண்டியதா, சரிங்களா? ஸோ அப்போ உபரி தன்மையாக இருக்கிறத கொடுக்கறது வள்ளல் தன்மை தான் ஒரு வகையில் பார்க்குறப்ப, சரிங்களா? ஸோ உபஹாரி என்ற சொல்லின் பொருள் வள்ளல். ஸோ அடுத்து 31வது கேள்வி, ராஜா மார்த்தாண்ட நடத்திய சிற்றதலின் பெயர் என்ன? ராஜா மார்த்தாண்ட நடத்திய சிற்றதலின் பெயர் என்ன? ஸோ என்ன ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லிப்பாவை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான நேமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ ராஜா மார்த்தாண்டன் வந்து ஒரு சிற்றுதல் நடத்திருக்காங்க, அந்த சிற்றுதலுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லிப்பாவை, சரிங்களா? அடுத்து 32வது கேள்வி, முல்லைக்கு தேர் தந்து மலைமேகத்தை விட புகழ் பெற்றவன் யார்? ஸோ முல்லை செடி இருக்கு இல்லைங்களா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து அது ஸ்டெடியாக அதுக்கு ஒரு ஊக்கம் இல்லை, சரிங்களா? ஒரு கோல் எதுவும் இல்லாமல் அது படர முடியாமல் இருந்திருக்கு. ஸோ அதனால் ஒரு மன்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ வந்து தன்னுடைய தேரை கொண்டு வந்து நிறுத்தி அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாராம், அதனால் அவர் வந்து மலைமேகத்தை விட புகழ் பெற்றார். அந்த வள்ளலுடைய பெயர் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ என் ஆன்சர் என்னென்னா வேல்பாரி. வேல்பாரி. ஸோ வேலுங்கிறது பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு கோல் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் செடி படர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ முல்லைக்கு தேர் கொடுத்தது அப்படின்னா வேல்பாரி. வேல் அப்படிங்கிறதே வந்து நேராக தானே இருக்கும்,
அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்த 33வது கேள்வி, புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் யார்? புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் யார்? ஸோ ஆன்சர் என்னன்னா குமணவள்ளல் சரிங்களா. ஸோ புலவர் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கடைசி ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அரசர் கேட்குறாங்க, உன் தலைதாம்பா வேணும் அப்படின்னு கேட்டால் உடனே தலையை குமிஞ்சிட்டாரு. ஸோ குமிஞ்சிட்டாரு அப்படிங்கிறத வந்து குமண அப்படின்னு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து குமணன் ஞாபகம் வச்சிட்டாங்க. ஸோ குமிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது கூமான்னு வந்துடுதா. ஸோ புலவர் வந்து கேட்டுட்டாருங்கிறதுக்காக தன் தலையை குமிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு குமணவள்ளல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குமிஞ்சிட்டாரு அப்படிங்கிறது அதை வச்சு ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு அதை பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ அடுத்து இந்த 32 33 சிம்லர் கொஷின் சரிங்களா. அடுத்து 34வது கேள்வி பாருங்கள், குறி என்ற சொல்லின் பொருள். குறி என்ற சொல்லின் பொருள் ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குறிக்கோள். ஸோ அங்கே குறின்னு வந்துருது இல்லைங்களா. ஸோ குறி அப்படின்னா குறிக்கோள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அடுத்து 35வது கேள்வி, நெறி என்ற சொல்லின் பொருள். நெறி என்ற சொல்லின் பொருள் அதே மாதிரி நெறி அப்படின்னா அதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொள்கை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ நெறி அப்படின்னா கொள்கை. ஸோ இந்த நெறியோட வளம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ நெறி அப்படின்னா என்னென்னா கொள்கையோட வளனம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ குறினா குறிக்கோள், நெறினா கொள்கை சரிங்களா. ஸோ அடுத்து 36வது கேள்வி, பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ பேசுகிற மொழி. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் முன்னாடி சொன்னலைங்களா. ஸோ நன்றாக சாப்பிட்டான் அப்படின்னா இந்த எழுத்து மொழி, நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னா அது பேச்சு மொழி. ஸோ ரெடிமேடோட டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இருக்கிறத என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து இரட்டை வழக்கு மொழி. இரட்டை வழக்கு ஸோ ரெண்டு வழக்கு இருக்குது, நம்ம இப்படியே சொல்கிறோம் அப்படியே சொல்கிறோம் ஆனால் அதை ரெண்டு ஏற்றுக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதனால தான் இரட்டை வழக்கு மொழி. ஸோ இங்கிலீஷில் டைக்ளாசிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அடுத்து 37வது கேள்வி, ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை எவ்வாறு அழைப்பார்? ஸோ ஒரே மொழி தாங்க, கோயம்புத்தூர் பாஷை ஒன்று. ஸோ இங்கிலீஷில் சாரி சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அது லோக்கல் பாஷை ஒன்று பேசுவாங்க, அது ஒன்று. ஸோ அதே மாதிரி லோக்கல் பாஷன்னு கிடையாதுங்க, தப்பாக சொல்லிடுறேன்னு நினச்சிடாதீங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோக்கல் ஏரியா, அதாவது பார்த்திங்கன்னா அதே பூர்வீகமாக வாழ்கிறாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ என்ன சொல்கிறது, எங்கள் ஏரியா சொல்றதா லோக்கல் ஏரியா, காலங்காலமா இருக்க ஒரு ஏரியாவை தான் வந்து அப்படி சொல்லுவாங்க. ஸோ காலங்காலமா முன்னாடியில இருந்து இருக்கவங்க வந்து ஸோ அந்த லாங்குவேஜ் பேசுவாங்க. ஸோ கோயம்புத்தூர்ல வந்து பூர்வீகமா அங்க இருக்கவங்க வந்து அந்த லாங்குவேஜ் பேசுவாங்க. நம்ம என்னதான் கோயம்புத்தூர்ல போய் செட்டில் ஆனாலுமே வந்து ஸோ அங்க பூர்வீகமா இருக்கவங்க ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்க இல்லைங்களா. ஸோ அது இந்த லோக்கல் லாங்குவேஜ் மாதிரி சரிங்களா, அந்த அடிப்படையில் நான் சொல்றேன் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரே மொழியுடைய வெவ்வேறு வடிவங்களை எப்படி அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வட்டார மொழி நம்ம சொல்றோம் சரிங்களா. 38வது கேள்வி, முற்றியலுகுரத்தின் மாத்திரை அளவு எவ்வளவு? ஸோ முற்றியலுகுரம் அப்படின்னா அதோடைய மாத்திரை அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாத்திரை, ஒரு மாத்திரை சரிங்களா. ஸோ முற்றியலுகுரம் அப்படின்னா முற்று சரிங்களா, கம்ப்ளீட் ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ ஒன். ஸோ எப்படி இதுக்கு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எந்த ஒரு ஹை வேல்யூ நம்பராக இருந்தாலுமே 000 அதுக்கு முன்னாடி ஒன்று போட்டுட்டிங்கன்னா அது ஹை வேல்யூ சரிங்களா. ஸோ அதுக்கு ஃபினிஷ் ஆகிடுது முற்றியலுகுரம். ஸோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹை ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ ஜீரோ வந்தால் அதுக்கு முன்னாடி ஒன்று போட்டால் முடிஞ்சிடும். ஸோ முற்றியலுகுரத்துடைய மாத்திரை அளவு ஒரு மாத்திரை. ஸோ அடுத்து 39வது கேள்வி பாருங்கள், 9 என்ற சொல் எவ்வகை குற்றியலுகுரத்திற்கு எடுத்துக்காட்டு? 9 என்ற சொல் எவ்வகை குற்றியலுகுரத்திற்கு எடுத்துக்காட்டு? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உயிர் தொடர் குற்றியலுகுரம். ஸோ இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இந்த 9 அப்படிங்கிற அந்த வார்த்தையில் ஸோ இது லாஸ்ட் லெட்டர் பாருங்கள் தூ, தூ அப்படிங்கிறத வச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது குசுடு துபுரு, குசுடு துபுருங்கிற வார்த்தை வந்து லாஸ்ட்டாக குசுடு துபுரு அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சாவே அப்படின்னாவே குற்றியலுகரம் குற்றியலுகரம் இந்த வார்த்தைகள்லாம் ஒன்றா வரும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி எழுத்தை வச்சு தான் வந்து அது எவ்வகை குற்றியலுகரம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த கடைசி எழுத்து குசுடு துபுரு முடியுது இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி வர எழுத்தை வச்சு தான் வந்து அது எவ்வகை குற்றியலுகரம்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் 4 எழுத்து இருக்கு இல்லைங்களா. ஸோ இதில் வந்து செகண்ட் எழுத்துலாம் சூஸ் பண்ணக்கூடாது. அந்த தூண் முடியுது பார்த்தீங்கன்னா அது கடைசிக்கு முன்னாடி எழுது பான் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த பாவை வந்து பிரிங்க, இப்போ கூட்டல் ஆ பான் பிரிப்போம் சரிங்களா. ஆங்கிறது என்னது உயிர் எழுத்து, அதுவே வந்து மெய் எழுத்து வந்துச்சு அப்படின்னா அது வேறவையாக போயிடும். ஸோ இங்கே இப்போ கூட்டல் ஆ ஆங்கிறது என்னது உயிர் எழுத்தா. ஸோ அப்போ இது வந்து என்னென்னா உயிர் தொடர் குற்றியலுகரம், இந்த உயிர் எழுத்து வர்றதுனால இது வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம் சரிங்களா. இதுவே நடிகர் தொடர் குற்றியலுகரம் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ரெண்டே ரெண்டு எழுத்தாக தான் வரும். ஸோ அந்த குசுடுதுபுரம் லாஸ்ட்டாக வரும், அதுக்கு முன்னாடி வர எழுத்து நெடில் எழுத்தாக வரும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ இது ஒவ்வொன்றும் ஒன்று தான். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வன் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசடு தவிர, மென் தொடர் கசடு தவிரன்னு வருது இல்லைங்களா. அந்த லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா குசுடு தபுர அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி அந்த கசடு தபுர அப்படிங்கிற வார்த்தை வரும், புளி வச்சதாகவும் வரும் சரிங்களா. ஸோ இதுதான் சொல்கிறது புரியலைங்களா, புரியுது இல்லை. ஸோ எப்படி கேட்டாலும் நீங்கள் இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ அடுத்து 40வது கேள்வி, சுரதாவின் இயற்பெயர், சுரதாவுடைய இயற்பெயர் என்ன? ஸோ ஆன்சர் வந்து ராசகோபாலன் சரிங்களா. ஸோ சுரதாவுடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ராசகோபாலன் சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் 41வது கேள்வி, அதிமதுரம் என்ற சொல்லின் பொருள், அதிமதுரம் என்ற சொல்லின் பொருள். ஸோ அதிமதுரம் அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா புளி சாரி மிகுந்த சுவை அப்படின்னு அது அர்த்தம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஆடில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது டீ ஆட் இருக்கும் இல்லைங்களா. ஸோ டீக்கு வந்து ஆட் கொடுக்குறப்ப ஸோ அதில் அதிமதுரம்
இந்த மாதிரி நிறைய கலந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அதே மாதிரி ஏதோ ஒரு மூலிகையாக கூட இருக்கும். ஸோ ஆனால் இதில் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிகுந்த சுவை அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா யானைகள் வந்து மிகுந்த சுவையுடைய இலைத்தலைகளை விரும்பி சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலில் இருக்கும் இது, சரிங்களா? ஸோ 42வது கேள்வி, ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு. ஸோ ஒரு காடு இருக்குது அப்படின்னா அந்த காடு வந்து வளமாக இருக்குப்பா அப்படின்னா அந்த காட்டில் ஒரு பர்டிகுலர் விலங்கு இருக்கணுங்க. ஸோ அது என்ன விலங்கு அப்படின்னா புலி. ஸோ ஒரு காட்டில் புலியும் யானையும் இருந்தாவே அந்த காடு வந்து செழிப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த செயின் இருக்கும் இல்லைங்களா, உணவு சங்கிலி அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். மெயினாக புலி தாங்க, ஃபஸ்ட்டு புலி தான். யானைங்கிறத உடனே யானைன்னு சூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ ஆன்சர் வந்து புலி, சரிங்களா? ஸோ அடுத்து 44வது கேள்வி, ஸோ 43வது கேள்வி, தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் புலிகள் காப்பகம், காப்பகம் சரணாலயம் புகலிடம் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ புலிகளை பாதுகாக்கிற அந்த காப்பகம் எங்கே இருக்குது? ஸோ சரணாலயம் புகலிடம்லாம் வச்சுக்கூடாது, ஏன்னா காப்பகம் அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக வச்சுருப்பாங்க. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து முண்டந்துறை, சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் 44வது கேள்வி, சொல்லில் முதலில் மட்டுமே வரும் மட்டுமே இடம்பெறும் குறுக்கம். ஒரு சொல் இருக்குது அப்படின்னா அந்த சொல்லில் அந்த குறுக்கம் அப்படிங்கிறது முதல்ல மட்டும்தான் வரும். அது எவ்வகை குறுக்கம் அப்படின்னா கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுகார குறுக்கம். ஸோ இந்த அவு அப்படிங்கிற எழுத்தா பார்த்தாவே தெரியுது, அது கொண்டு போய் எடையில இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, வரைய வர்றது லாஸ்ட்டாகவும் அந்த வார்த்தையை கொண்டு போய் அவு அப்படிங்கிற வார்த்தையை எடையில வச்சாலும் நல்லா பொருத்தம் மீனிங் வராது, கடைசியாக வச்சாலும் மீனிங் வராது. அது கண்டிப்பாக சொல்லுக்கு முன்னாடி மட்டும்தான் வரும், சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் 45வது கேள்வி, போலும் எனும் செல்லை போன் என்று பயன்படுத்தும் போது அவை எவ்வகை குறுக்கம். ஸோ போலும் அப்படிங்கிற சொல்ல போன் அப்படின்னு குறித்தோம்னா அது எவ்வகை குறுக்கமாக மாறும். ஸோ ஆன்சர் என்னென்னா மகர குறுக்கம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து கால் மாத்திரை அளவுக்கு குறைந்து ஒழுக்கும். ஸோ இதுதான் வந்து மகர குறுக்கம், சரிங்களா? ஸோ போலும் போன்மம் அதே மாதிரி மருளும் அதே மாதிரி மருண் இந்த வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து என்ன குறுக்கம், மகர குறுக்கம். லாஸ்ட்டாக இம்மு முடியுது இல்லைங்க, அதை வச்சு தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இம்மு வருதா அப்போ அது மகர குறுக்கம். ஸோ அடுத்து 46வது கேள்வி, அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உல. ஸோ இது வந்து ஒரு திருக்குறள், அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உல. இத்திருக்குறளில் செல்வங்களில் சிறந்த செல்வமாக திருவள்ளுவர் குறிப்பிடுவது. ஸோ அதாவது என்னன்னா செல்வங்கள் அப்படி இருந்தா, ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்வங்கள் எல்லாம் சிறந்த செல்வம்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் எதை சொல்கிறாங்கன்னா கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்னன்னா அருட்செல்வம், அது வந்து அந்த திருக்குறளுடைய முதல் இதழே இருக்கு. அருட்செல்வம், அருளாகிய செல்வம், அருள் அப்படின்னா கருணை அன்பு பாசம், ஸோ இந்த மாதிரி எல்லாமே. ஸோ அருட்செல்வம் அந்த செல்வம் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த செல்வமா, அது இல்லாத செல்வம் என்னதான் நீ செல்வம் வச்சிருந்தாலுமே அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு, சரிங்களா? ஸோ 47வது கேள்வி, அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யார்? ஸோ ஆன்சர் என்னன்னா அப்பையார். ஸோ அணு அப்படிங்கிறது எவ்வளோ சின்னது யோசிச்சு பாருங்கள், நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அணு அப்படிங்கிறது கண்ணுக்கே தெரியாத அளவு குட்டியாக இருக்கும், அதை வச்சு பிரித்து சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அதை வச்சு நிறையா கண்டுபிடிக்கிறதுக்கு நிறையா இது இருந்திருக்கு, கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்பையார் வந்து அணுன்னு ஒன்று இருக்குது, அதை தொலைச்சி அதுக்குள்ளே ஏழு கடலை புகட்டி அதை அப்படி ஒரு அதை அந்த மாதிரி ஒரு திருக்குறள் அப்படின்னா, ஸோ அந்த அணுக்குள்ளே அந்த அணு அப்படிங்கிறதே ரொம்ப மைனூட்டான விஷயம். அதுக்குள்ளே ஏழு கடலை உள்ளே அதுக்குள்ளே போத்து இது பண்ணோம்னா எப்படி இருக்கும்? ஸோ அப்படி இது பண்ணோம்னா அந்த குட்டியாண்டுக்குள்ளே அந்த ஏழு கடலை இது பண்ணோம்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த அளவுக்கு அந்த ரெண்டே வரிகளில் அவ்வளோ பெரிய விஷயத்த அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க நம்ம பார்த்துக்கோங்களேன். ஸோ 48வது கேள்வி, தகுதி வழக்கில் பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ இலக்கண வகையில் தகுதி வழக்குன்னு ஒன்று இருக்குங்க. ஸோ அதில் வந்து பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதாவது ஒரு டீமாக இருப்பாங்க, அந்த டீமுக்கு மட்டும் புரிகிற மாதிரி ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து எந்த என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து குழுவுக்குறி. ஸோ குழு அப்படிங்கிற அந்த வார்த்தை வளர்த்ததுனால குழுவுக்குறி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்து 49வது கேள்வி, வஉசி அவர்கள் ஆங்கில மொழியில் ஆலன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்கள் ஒன்றை எப்பயிர தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். ஸோ வஉசி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆலன் அப்படிங்கிற ஒரு ஆங்கில எழுத்தாளர் இருக்காருங்க. ஸோ அவர் வந்து ஆங்கில மொழியில் நிறைய அறிவு நூல்கள் எழுதியிருக்காரு. ஸோ அதில் இவ அதில் அந்த நூல் அதில் வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வஉசி அவர்கள் வந்து தமிழில் மொழிபெயர்க்கிறாங்க, அது எந்த நூல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்னென்னா மனம் போல் வாழ்வு, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மெய் மெய்யரம் அப்படிங்கிற நூல்லாம் கூட வஉசி எழுதியிருப்பார், சரிங்களா? ஸோ அடுத்து 50வது கேள்வி பாருங்க, ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஸோ இது வந்து ஒரு திருக்குறள். இந்த திருக்குறளில் எக்குணத்தை ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஸோ எந்த மாதிரி ஒரு குணத்தை கொண்டுட்டு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரி குணத்தை கொண்டு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறார் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்னென்னா ஸோ அதில் ரெண்டாவது லைன் பாருங்கள், அழுக்காறு இல்லாத இயல்பு. ஸோ அதில் அழுக்காறு அப்படின்னா என்ன, பொறாமை அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ பொறாமை இல்லாத குணத்தை கொண்டு வாழணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஆன்சர் வந்து பொறாமை இல்லாத குணம், சரிங்களா? ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்க நெறியோடு வாழணும் அப்படின்னா ஒழுக்காரா கொள்க ஒருவன் அப்படின்னா தன் நெஞ்சு